இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர்ல ஈரான் ஈடுபட போகுதா இல்லையா? இன்னைக்கு காலையில ஈரானுடைய நேரப்படி சரியாக 10:15 மணி அளவுல, இந்திய நேரப்படி 12:30 மணி அளவுல பேச போறாரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமெனி அவர்கள். அவர் ஈரான் ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் ஜோர்டான், அமெரிக்கா, துருக்கி, நேட்டோ நாடுகளும் சேர்ந்து ஊங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். லெபனானோட ஜேர்னலிஸ்ட் பாடி பவுடியா அப்படிங்கிற ஒரு நபர், அவர் டிவியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, லெபனான் ஜேர்னலிஸ்டாக அவர் தன்னுடைய கருத்துக்களை ஒரு லைவ் டிவி சேனல் டிபேட்டில் பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுடைய அட்டாக் அப்படிங்கிறது அந்த டிவி சேனல் மேலேயே விழுகுது. இதன் காரணமாக அவருக்கு பலத்த காயம் ஏற்படுது. இப்போது அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள் இன்னும் வெளியில் வரலை. பட் அட்டாக் நடந்தது உண்மை. அட்டாக் நடந்தப்போ வீடியோ டெலகாஸ்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ ரெக்கார்டான வீடியோவை ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் அவர் பின்புறத்தில் அவருடைய இருக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் வெடித்து சிதறுது. இவரும் அச்சத்தோடு வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறாரு, அதாவது குப்பரை கவிழ்ந்து ஒழுகிறாரு. இப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுக்க முழுக்க தனது முழு பலத்தோடு லெபனானில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமா புரிஞ்சுக்க முடியும். ஒரு தொலைக்காட்சியாகட்டும், பத்திரிகைகளாகட்டும், ஆம்புலன்ஸ் ஆகட்டும், மருத்துவமனைகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், இவங்க மீதெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது தான் போர் விதி. ஆனால் இந்த போர் விதியை முழுக்க முழுக்க மீறி செயல்படுவது மட்டும்தான் இஸ்ரேலுடைய வேலை. உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய யூதர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நாட்டினர் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது அடுத்த கட்டமாக இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். நெதன்யாகு மிரட்டல் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். அது யாருக்கான வீடியோ அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வீடியோ. லெபனான் மக்கள்கிட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு போரை விரும்புகிறது, அதனால் எங்கள் மேலே அவங்க போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது, பொதுமக்களாகி நீங்கள் உங்கள் ஊரை விட்டு நீங்கள் முதல்ல வெளியில் போயிடுங்க, நாங்கள் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ண போகிறோம், லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி ஓடிவிடுங்கள், அதற்கு பிறகு இந்த போர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்றைக்கு உங்களுக்கு செய்தி கிடைக்குதோ ஹிஸ்புல்லாவை நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றி விடுவோம், அழித்து விடுவோம், இல்லாட்டி அந்த டேட் எப்போ வருதோ அதற்கு பிறகு உங்களுடைய குடியிருப்புகளுக்கு நீங்கள் மீண்டும் திரும்பலாம் அப்படின்னு இதை யார் சொல்கிறா? இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய அறிவிப்பு! ஒரு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அந்த நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்துறாரு ஒரு இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு நபர். ஆனால் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் இருக்கார்ல, இவர் என்ன பிரைம் மினிஸ்டராக இருக்கார்ல, இவருக்கு இந்த நாடு சொந்தமும் கிடையாது. இவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஊர் ஊராக வந்து, இந்த நதி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் கொண்டு வரக்கூடிய ஆடு மாடுகளையே பலியிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு ஐந்தறிவு ஜீவன்கள் தான் இவங்க. ஆனால் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொன்மேனி உருகுதே அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு உலகத்தில் பல்வேறு நாடுகள்லையும் போய் ஆட்டையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூமம் போட்டு அப்படியே தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இது எல்லாருமே வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் தான் இவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி நம்முடைய கருவறைகளையும் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க, எப்படி வந்து ஆளுமை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் கருவறை ஆதிக்கவாதிகள் தான் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா
அவங்க எவ்வளவு பெரிய அசாத்தியமான திறமையாளர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். துருக்கியினுடைய பிரசிடெண்ட் எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உங்கா அப்படிங்கிற மீட்டிங்கில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளி, அதெல்லாம் மீட்டிங் நடந்தது, அதில் எல்லா நாட்டு தலைவர்களுமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவ தவிர மீதி இருக்கக்கூடியவங்களாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எர்டகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஸ்டேட்டை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்கணும். ஸோ தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள முகமலர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கைன்னு எர்டகன் சொல்லியிருக்கார். ஈரானுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இருக்காது போல். தொடர்ச்சியாக ஈரானுடைய பிரசிடெண்ட் பெஜஸ்கியான் அவர்களே ஊங்கா மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு. அப்போது JCPOA அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஊங்கா மீட்டிங்கில் வந்து பேசணுமா, இதெல்லாம் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு அழகா அப்படின்னு உலக அரசியல் தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஈரானுடைய பிரசிடெண்ட்டை பார்த்து கேட்பாங்க. இந்த JCPOA-வுடைய அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான் எந்த அளவிற்கான அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவை வந்து உலகின் பல்வேறு நாடுகள் தீர்மானிக்கும், குறிப்பாக அமெரிக்கா தீர்மானிக்கும். நீ குறிப்பிட்ட ஆயுதங்கள் மட்டும்தான் தயாரிக்கணும், குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும்தான் வச்சிருக்கணுங்கிறத யார் தீர்மானிப்பானா, அமெரிக்கா தீர்மானிக்கும். அப்போது இவங்க ஆயுதம் வச்சிருக்கிறது, ஆயுதங்கள் மீது போர் தொடுக்கிறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துடும். போர் தொடுக்கணும்னாலே இவங்க அமெரிக்கா கிட்ட கேட்டு தான் போர் தொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த JCPOA-ல. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஈரான். இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான வந்து அடிமைத்தனம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேற்கத்திய அடிமை பெஜஸ்கியான் அப்படின்னு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஊங்கா மீட்டிங்கில் போய் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அப்போது ஹிஸ்புல்லாவோடு ஈரான் துணை நிற்காதா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழும், அதற்கான பதிலையும் நம்ம பார்ப்போம். பைடனுடைய கடைசி உரை அப்படிங்கிறது ஊங்கா மீட்டிங்கில் நிறைவேறியிருக்கு. தொடர்ச்சியாக அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பொய் புழுவணி வார்த்தைகளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அவர் உண்மையை தான் எப்போயும் பேசுவாருங்கிறது மக்களாகிய உங்க எல்லாருக்குமே தெரியும். பைடன் வந்து ஒரு ட்ரூத்தான ஒரு மேன் அப்படிங்கிறதும் நீங்கள் அறிஞ்ச ஒரு செய்தி தான். அப்படிப்பட்ட பைடன் வந்து என்ன சொல்கிறாரு, உலகின் பல்வேறு நாடுகளில் அமைதி நிலவணும், குறிப்பாக காசாவுலையும் லெபனான்லையும் அமைதி நிலவணும், அதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்யும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு. நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. லெபனானில் இருந்து யூகே, அதாவது லண்டன் வாழ் நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல மனிதர்கள், அவங்களெல்லாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு யூகே நிர்வாகம் அறிவிப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலில் வாழக்கூடிய சீனர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வெளியில் போங்க, நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சீனா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலில் இந்தியர்கள்லாம் வாழலையான்னு கேட்டால், ஏகப்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து இஸ்ரேல் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருக்கா என்னென்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களெல்லாம் வெளியேற்றுவதற்கான எந்த முயற்சியும் இந்தியா எடுக்காமல் இருக்குது. அதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு செய்தி தான். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள் இன்று மதியம் 12:30 மணி அளவில் இந்திய நேரப்படி பேச இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அவர் கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பெஜஸ்கியான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த JCPOA அந்த அக்ரிமெண்ட் டீலுக்கு ஆப்போசிட்டாக அவர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஸோ ஈரான் வந்து முழுக்க முழுக்க போரில் ஈடுபடணும், எங்கள் கூட துணை நிற்கணும் அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. ஒருத்தர் உதவின்னு கேட்குறாரு, அதுக்கு ஈரான் உதவி செய்யுமா இல்லையா? இஸ்லாமிய நாடு தான், ஆனால் உதவி செய்வாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. ஆயுதங்கள் கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி. இல்லை, உங்கள் கூட சேர்ந்து துணை நின்று சகோதரர்களாகிய உங்களுக்கு நாங்கள் கை கொடுத்து உதவுங்கிற வார்த்தையை சொல்ல போகிறாங்களா, அதுவும் தெரியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தளபதி இப்ராஹிம் குபைசி அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு. கடந்த 2 காலமாக எந்த ஏவுகணையை ஏவுனா இப்போதைக்கு சரியாக வரும், அளவீடு எவ்வளவு, குறிப்பிட்ட அளவு மட்டும் ஏவுனா போதும், ரொம்ப மிச்சம் வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து பெரிய போர் வந்ததுன்னா செலவிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டங்களோடு இஸ்ரேலில் எந்தெந்த பகுதியில் தாக்குதல் நடத்தணும், எப்படி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஹைபா துறைமுகத்தில் ஒரு அட்டாக் நடத்தி பாருங்கள், அது ஐஎம்டோ மறிக்குதா இல்லையா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயத்தில் இந்த குபைசி தான் அவருடைய ஆர்டர் படி தான் நடந்தது. இப்போ அவருடைய மரணம் அப்படிங்கிறது இந்த பேஜர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. அடுத்தடுத்து நபர்கள் வந்தாலும் திறமையானவர்களை, ஏற்கனவே அறிந்த நபர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கான வருத்தமான செய்தி தான். ஜோசப் பொரெல், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் அஃபயர்ஸ் அதனுடைய சீஃபு. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், உலகின் மிகப்பெரிய அளவிலான போருக்கு, பிராந்திய போராக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு.
எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் அப்புறம் ஏன் வந்து போரை நிறுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற யதார்த்தமான கேள்விகள் இருக்குது. வெறும் வாய்ச்சவிடால் விடக்கூடிய நபர்களாக மட்டுமே தான் இவங்க இருக்கிறாங்களே தவிர, தான் தயாரித்த ஆயுதங்களை வந்து கொண்டு போய் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்களே தவிர, அந்த இடத்துல வந்து அமைதி நிலையம் ஆட்டுவதற்கான வாய்ப்புகளை எந்த இடத்துலையும் இல்லை. மிடில் ஈஸ்ட்னாலே போர் நடத்துவதற்கான ஒரு இடமாகவே இவர்கள் மாற்றி போய் வைத்திருக்கிறார்கள். யூரோப்பிய யூனியனுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு அப்படிங்கிறது என்றைக்கு முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் பென்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், நெதன்யாகுமாரியா, அவர் முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஹிஸ்புல்லாவுக்கு லெபனான் மக்கள் வந்து வீடுகளை வாடகைக்கு விடுறாங்க. லெபனான் மக்கள் வாழக்கூடிய வீட்டில் தான் ஹிஸ்புல்லா இருக்காங்க. அதனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் தாக்கப்படுவது அவசியம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஏற்கனவே காசாவில் மருத்துவமனைகளுக்குள்ளே ஹமாஸ் இருக்காங்கன்னு சொல்லி தாக்கினாங்க. சின்ன சின்ன வீடுகள் இருந்துக்கிற இடத்துல கூட ஹமாஸ் இருக்காங்கன்னு சொல்லி தாக்கினாங்க. ஆனால் இங்கே இறந்து போனது அப்பாவி மக்கள், 40,000 மேற்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உலகம் கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்கிது. ஐக்கிய நாடுகள் சபையும் அமைதியாக இருக்குது. உலகின் பெரிய ஜாம்பவான்கள், அமைதி தூதுவர்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்தியா கூட இதில் அமைதியாகத்தான் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வெறுமனை வந்து நீ போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதோட போர் நின்றாது. அதை தாண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள், உலகத்தினுடைய வலிமையான தலைவர்கள் இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய அதிபர் தான் சிறந்த ஆன்மகன், ரஷ்யா புட்டின் மட்டும்தான். அப்படிப்பட்ட நபர் கூட உக்ரைன் போரால் அவரால் வந்து பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்ய முடியல, லெபனானுக்கு உதவி செய்ய முடியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மீதி இருக்கிறதுலாம் சும்மா சப்ப. சரி, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில் பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்று நடத்தப்போதாமே, அதை இஸ்ரேல் வந்து முன்னெடுத்து அவங்களுடைய படைகள் முன்னேறி போகுதாமே, இதை அமெரிக்கா விரும்பலைன்னு சொன்னால் கூட இஸ்ரேல் இந்த போரை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதாமே, எவ்வளோ கிலோமீட்டர் சார் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 497 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, லெபனான்லேருந்து இஸ்ரேலுக்கான தரைவழி தூரம் இவ்வளவு. இதை கடந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மல் வெஹிக்கிள்ஸ் வந்து 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணும். இந்த டேங்கர்ஸு உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் இருந்து 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தாமதமாகலாம். ஆக மொத்தம் 9 மணி நேரம் வந்து இந்த 497 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இராணுவம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினரும் இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். அப்போது இந்த போர் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த டயத்தில் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப நெருக்கமாக ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய எல்லையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இன்னொரு எல்லையை கைப்பற்றுவதற்கும் பெரிய அளவில் முயற்சி செய்வாங்க. தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. லெபனான் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியினுடைய பாதி இடம் வரைக்கும் ஏற்கனவே வந்துட்டாங்க. அவங்களுடைய கேட்டுக்கிட்ட தான் அவங்க நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த போர் வந்து அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இந்த போர் பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நிலையில் லெபனானுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போரில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேரணும், நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போரை நடத்தணும். இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது, அவங்க யூரோப்பியன் யூனியன், நாட்டோ நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னா, இந்த இஸ்லாமிய நாடுகள் 55 நாடுகள் ஒன்றாக இருக்கிறது, ஓஎஸ்சி மீட்டிங்லாம் வச்சுன்னு நடத்திட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய டீமாக இருக்கக்கூடிய நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து இந்த போரை வந்து நடத்தக்கூடாது, இஸ்லாமியர்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை லெபனான் அறிவிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதை எத்தனை இஸ்லாமிய நாடுகள் உண்மையோட மதத்தை சரியாக நாங்கள் ஃபாலோ செய்கிறோம், நபிகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒன்று சேருவாங்களான்னு கேட்டால், இங்கே பொருளாதாரமே பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, இதுவரைக்கும் சேமித்து வைத்ததை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க, மக்களுக்கு உண்மையிலேயே வந்து இதனால் பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளும் இருக்காங்க, தன்னுடைய நாட்டுக்குள்ளே போர் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மன்னர்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து மதத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று சேருங்க அப்படின்னு லெபனானுடைய முக்கியமான நபர்கள் எடுத்திருக்கக்கூடிய அழைப்பை இஸ்லாமிய நாடுகள் ஒருங்கிணைந்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.